ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ வந்துட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 வீக்காக வீடியோ எதுவுமே போடல. ஸோ கொஞ்சம் மழை கிளம்பி பெஞ்சிட்டு எங்கேயும் போக முடியல. ஸோ வீடியோஸ் எடுக்க முடியல. இப்போவே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நான் ஒரு மரத்து கீழே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து டியோ வச்சிருக்கவங்களும் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, டியோ வீடியோ தான் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோவில் திரும்பி திரும்பி கேட்ட கொஸ்டின்ஸ் கீழே கமெண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த டிஜிட்டல் மீட்டரை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் ஃபுல்லாக அந்த இதாக தெரில, ரிவ்யூவாக தெரில. அண்ட் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க, இதை பற்றி வீடியோ எதுவுமே இல்லை யூடியூப்பில், ஏதோ 1-2 வீடியோ தான் இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது அவங்க கேட்ட அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டே இருந்தாலும் வந்து இன்னும் நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். ஸோ நிறையா பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக எடுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அலாபரேட் பண்ணாமல் சும்மா அந்த எப்படி சொல்ல சிம்பிளான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். அந்த டிஜிட்டலை பற்றி மட்டும், டிஜிட்டல் மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னென்ன யூஸ் ஆகுதா, இல்லை அது கொடுத்துருக்கிறது யூஸ் இல்லையா, நிறைய பேர் வந்து அந்த டவுட் இருக்கலாம். டிஜிட்டல்னாலே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது யூஸாக இல்லையாங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டியோ வச்சிருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட்டு பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்லாம் வந்துட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 தாண்டிருச்சு. ஆனால் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே காலையில் 6 மணி மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட்லாம் வந்து எந்திக்கிறதுக்கே மனசு வர மாட்டேது காலையில். இருந்தாலும் அப்படியே எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் மீட்ரு. ஸோ ஹோண்டா டியோ BA6 DLX மாடலில் கொடுத்துருக்க அந்த டிஜிட்டல் மீட்டரை வந்து ஃபுல்லாக நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஆன் பண்ணிடுறோம். ஓகே கை, இப்போ நம்ம ஃபஸ்ட்டுருந்து ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதிலிருந்து பார்ப்போன்னா, இதில் ஒரு சிம்பிள் காட்டுதா. ஸோ இந்த சிம்பிள் வந்து எல்லாமே எல்லாருக்கும் நிறையா இருக்குது டவுட் இருக்கலாம், அது என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேம்ப் வந்து இது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லோரும் சென்சார் லேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் வந்து MIL. ஸோ MILக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப்பு. ஸோ இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அந்த ஒரு 2 செகண்ட் நீங்கள் கரெக்டாக சாவியை ஆன் பண்ணி அந்த ஒரு 2 செகண்ட் தான் அது வந்துட்டு உடனே போயிடும். ஸோ இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது சென்சாரில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சென்சாரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இது இப்போ நம்ம நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு அது போயிடும் 2 செகண்டில் கரெக்டாக. உங்களுக்கு ஒருவேளை சென்சாரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது வந்து கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதாவது கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும் இந்த லேம்ப். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு சென்சாரில் ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இதுக்கு எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த MIL வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ MILக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல். ஸோ ஃபியூல் இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக காட்டுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அது கரெக்டாக காட்டும். ஆனால் நீங்கள் வந்து டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு 95% மட்டும் நம்பணும், 100% நம்பக்கூடாது. நான் தான் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இந்த டிஜிட்டல் பற்றி எல்லாமே நம்ம தனி வீடியோவில் சொல்லியிருக்கோம், தனித்தனியாக எல்லா வீடியோலாம் ஒவ்வொரு இதை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் தனியாக இருக்கணும் ஒரு வீடியோ பண்ணலாம், அதான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது பார்த்து நம்மளுக்கு கெப்பாசிட்டியே வந்து டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டால் உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிலவர் வந்துட்டு இது என்னோட சிலர் நிறையா காட்டுது கம்மியாக காட்டுது அப்படின்னு இது பண்ணுவீங்க. ஸோ ஒரு 95% இது வந்து நம்பலாம், நீங்கள் இது வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்பலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் தான் இப்போ உள்ள வண்டியில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம். ஸோ டைம் கொடுத்துருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக, டைம்லாம் எதுக்கு அப்படி நிறையா நினைப்பீங்க, ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் என்னோட பர்சனல் இதில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்காக இருக்கட்டும், இல்லை எங்கேயோ போகும்போது நம்ம வந்து இப்போ வாட்ச் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரேர் ஆகிட்டு, இப்போ யாருமே அந்தளவுக்கு வாட்ச் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து எடுத்து எல்லாம் டைம் பார்ப்போம். நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு பின்னாடி யாராக இருந்தால் டைம் என்னென்னு பாருன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் போயிட்டுருக்கும்போது டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைம் இருக்கிறது. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி. ஸோ ECO போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்கனாமி வந்து கரெக்டாக நீங்கள் ஆன் பண்ண க்ரீன் லைட் எடுத்தால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி, அதாவது 40-50 கூட, அதாவது அந்த ஸ்பீடு வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் அந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து க்ரீன் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த லைட் எரியிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட் எரியது நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும், அதாவது மித்த வண்டி அப்புறம் இந்த பாஸ் லைட்டுக்குள்ள அந்த சின்ன லைட்டே வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த க்ரீன் கொடுத்துருக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு இரிட்டேட்டாக தெரியாது, ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓரளவு நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நல்லா அது பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போகிறீங்களா, எக்கனாமியை மெயின்டைன் பண்ணுறீங்களாங்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு. ஸோ இண்டிகேட்டர் இது வந்து ரைட் லெஃப்ட்டு. ஸோ 2 இண்டிகேட்டரும் இதில் எரியும். ஸோ வந்து சவுண்ட் வருது அப்படி நிறையா இப்போ கமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய பைக்கு சவுண்ட் வரல ப்ரோ, உங்கள் பைக் மட்டும் எப்படி ப்ரோ சவுண்ட் வருது அப்படின்னு நிறையா கமெண்ட் பண்ணலாம். நிறையா வரைக்கும் எனக்கும் சவுண்ட் வருது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள, அதாவது இந்த BA6 வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து சவுண்ட் வச்சு, அதாவது இண்டிகேஷனில் அந்த பஸ்ஸர் வச்சு தான் வந்து எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அதாவது இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் பைக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு அந்த சவுண்ட் இருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே ஷோரூமில் கேட்டக்க அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த சவுண்ட் வைக்கிறனால, அதாவது இந்த பஸ்ஸை வைக்கிறனால உள்ளே வந்து அந்த ஒயர் வந்து அடிக்கடி ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஒயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது பஸ்ஸை வைக்கிறனால அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதை எப்படி சொல்ல, கரெக்டான ரீசன் என்னன்னு தெரில. ஸோ அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, பஸ்ஸை வைக்கிறனால உள்ளே அடிக்கடி அந்த இது சிஸ்டம் வந்து ஒயரிங் வந்து ஃபுல்லாக ஃபால்ட் ஆகுது, அதனால் பஸ்ஸர் வைக்கிறதுல எந்த வண்டியிலுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்த வண்டியில் வந்து பஸ்ஸர் வச்சு தான் வருது. ஸோ இது வந்து நான் தனியாக ஃபிக்ஸ் பண்ணலை, அதுவே எனக்கு வந்த வண்டி தான். நீங்கள் பஸ்ஸர் ஆனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அந்த பஸ்ஸர் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வண்டிக்கு. அண்ட் கைஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்தீங்கன்னா அந்த சைடு வந்து நான் உங்களுக்கு சர்வீஸ் டியூ, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்போவுமே இந்த சிம்பிள் காட்டாது, உங்கள் வண்டி வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படியாவது உங்கள் வண்டியில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, சின்னதாக ஃபால்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இப்போனா இப்போ கொடுத்துருக்க வண்டி ஃபுல்லாகவே சென்சார் தான், ஏதாவது சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் இது. அண்ட் இது நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு சர்வீஸில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு இண்டிகேஷன் அதான் அது வந்து சர்வீஸ் இண்டிகேஷன் தான் சொல்லுவாங்க. அண்ட் அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். இப்போ நான் எனக்கு வண்டி வந்து கிலோமீட்டர் நிறைய ஓடிட்டு இப்போ நான் சர்வீஸ் பண்ணணும் மெயினான விஷயம் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் போகிற கிலோமீட்டர் அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா கீழே சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர் வந்து 1933 எனக்கு ஓடி இருக்குது. ஸோ வண்டி எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து நான் இப்போ தான் வரும்போது ஸீரோ வச்சுட்டு வந்தேன், வீட்டிலேருந்து வரும்போது ட்ரிப் ஸீரோ ஆகிட்டு வந்தேன். ஸோ வந்து 700 மீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ட்ரிப் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, ரைடு போகிறீங்க, மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும் டெஸ்ட் பண்ணுங்கன்னீங்கன்னா அந்த ட்ரிப் நீங்கள் வந்து ஸீரோ, ட்ரிப் எப்படி ஸீரோ ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கீ வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் வந்து ஸீரோ ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஸீரோ ஆகிட்டு அண்ட் அடுத்த ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் லிட்டர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மைலேஜ் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கரண்ட்டை எவ்வளோ மைலேஜ் தருதுங்கிறத இதில் சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு மாதிரி நம்பர் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் சிலருக்கு. ஸோ அதனால் கேப்பிங் என்ன ரன்னிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அது என்னென்னு அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபிகர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுற ஸ்பீடை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஃபியூல் பேன் ஆகுது அதனால் எவ்வளோ மைலேஜ் தருதுங்கிறது இதில் உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்கனாமின்னு மேலே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க ஸ்லைடு. ஸோ அது வந்து க்ரீன் லைட் எரியும். நீங்கள் எக்கனாமி ஏதாவது 40, 30, 50 இந்த இதில் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இதில் லைட் எரியும் 30, 40, 50. ஸோ அந்த ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு மைலேஜ் தரும். அதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து இந்த கிலோமீட்டர் பர் லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் மைலேஜ் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் வந்து எனக்கு 50.8 கிலோமீட்டர் பர் லிட்டர் காட்டுது. ஸோ ஆவரேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நம்ம டேங்கில் இருக்க பெட்ரோலு, நம்ம ஸ்பீடு, நம்ம போகிற ஸ்பீடை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் காட்டும். அண்ட் ரேஞ்ச் வந்து 103 நம்மளுக்கு எனக்கு இப்போ காட்டுது. ஸோ வந்து இப்போ நான் வந்து வண்டி ஆஃபில் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவிங் பண்ணால் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இது கூட காட்டும். ஸோ வந்து எல்லா வண்டியிலும் அது எப்படின்னா நம்ம வண்டி வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது உங்களுக்கு கரெக்டான இதாக காட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பாயிண்ட் இருக்குது, 103 கிலோமீட்டர் காட்டுது. ரேஞ்சு என்னென்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன், இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன். ரேஞ்சுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்கில் எவ்வளோ கெப்பாசிட்டி, அதாவது எத்தனை லிட்டர் பெட்ரோல் இருக்கோ அதுலேருந்து சிம்பிளாக சொல்ல நீங்கள் ரேஞ்சுனா என்னென்னா ஒன்று 103 கிலோமீட்டர் நீங்கள் போய்க்கலாம். அதாவது உங்கள் டேங்கில் ஒன்றும் எவ்வளோ பெட்ரோல் இருக்குங்கிறத வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் காட்டுறது தான் ரேஞ்சு. அதாவது இப்போ உங்களுக்கு 103 கிலோமீட்டர் காட்டுச்சுன்னா ஒன்று நீங்கள் 104 கிலோமீட்டர் போய்க்கலாங்கிறது தான் ரேஞ்சு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா பெட்ரோல் வந்து ஃபியூல் ஸ்டேஷன் வந்து இப்போ இங்கிறது 10 கிலோமீட்டர் ஃபியூல் ஸ்டேஷனாக நீங்கள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுவோம், 10 கிலோமீட்டர் போகுமா போகாதாங்கிறதே காட்டிடுவோம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல், ஸோ டோட்டல் கிலோமீட்டர் நமக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அனுப்ப இன்னொரு ட்ரிப்பு இது ஸ்டார்டிங் இருந்த மாதிரி ட்ரிப்பு கிலோமீட்டர் எல்லாமே இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க கைஸ். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இன்னொரு டவுட் என்னென்னா இதில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க 2:31. ஸோ அப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க வந்து 8:30 இருந்திருக்கும். ஸோ அப்போ நல்ல பெரிய மழை வந்தனால நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து திரும்பி 2:30 தான் மழை வெறிச்சிருக்கு, அதனால் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது எப்படி நிறைய கேட்பீங்க, ரிவ்யூ வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் டிஜிட்டலும் வரும்போது ஸோ இதெல்லாம் தனியாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுத்துருவோம்னு தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணணும், ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே பட்டன் வச்சு தான் நம்ம ட்ரிப்பும் மாற்றணும் அண்ட் எல்லாமே மாற்றணும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது ட்ரிப்பு ஆவரேஜில் ரேஞ்சில் வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் மாறாது. ஸோ அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டோட்டல் உங்களுக்கு டோட்டல் கிலோமீட்டர் காட்டும் போது அதில் நீங்கள் வந்து வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும், ஹவர்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ டைம் 2:35 தான். ஸோ சேஞ்ச் பண்ணலன்னா உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3, சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 அப்படி மாறும். அண்ட் இப்போ உங்களுக்கு அடுத்த மினிட்ஸ் மாற்றணும் அப்படின்னா அடுத்த ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிட்ஸ் மாறும். இப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணால் அதே நான் அடுத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம், 36, 37, 38 அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி கரெக்டான டைம் செட் பண்ணக்கப்புறம் திரும்பி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 4:39 ஆகிட்டு. ஸோ கரெக்டான டைம் வச்சுக்கோங்க. ட்ரிப்பு ஜீரோலாம் இருக்குது. ஆவரேஜ் எல்லாமே வந்து இப்போ நம்ம ஜீரோவில் ரெஸ்ட்டில் வச்சாச்சு, எல்லாமே ஜீரோவில் இருக்குது. வண்டி மூவிங்லாம் நம்ம எல்லாமே காட்டுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஓரளவுக்கு அண்டு ஸ்பெண்டில் உள்ள இதை பற்றி சொல்லியாச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்லேட்டு. ஸோ இது வந்து பாஸ்லேட்டுக்குள்ளே சுவிட்சு, பாஸ்லேட்டுக்குள்ள இண்டிகேஷன். நீங்கள் பாஸ்லேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது கரெக்டாக உங்களுக்கு ஆகும். அண்ட் பாஸ்லேட்டுக்குள்ள சுவிட்சு நிறைய இருக்கு தெரில, என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து பாஸ் லைட்டு. அண்ட் இது பார்த்து கீழே வந்து டிப்பர் அடிக்கிற லைட் எப்படின்னா அதிலே கொடுத்துருவேன் உங்களுக்கு பாஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்டு, புரியுதா? உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதே சிஸ்டம் தான். இங்கே நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட்டுக்கு வந்து ஒரே சுவிட்ச் கொடுத்து அதிலே வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகே கைஸ், ரொம்ப சிம்பிளாக எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ தனியாக எடுத்தேன். ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக டிஜிட்டலை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். வேறு எதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த உள்ள வீடியோஸில் அதை மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், பாய். வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ எப்பவும் போல் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.